ஹலோ வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் குக்கி தமிழா. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி சுவையான சாக்லேட் நட்ஸ் கேக் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக ஸ்பான்ச்சியாக எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது வந்து கிறிஸ்மஸ் நியூ இயர்க்கெல்லாம் வந்து ரொம்ப ஸ்பெஷலான கேக்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம கிறிஸ்மஸ் நியூ இயர்த்தை வந்து கேக்கெலாம் செய்வோம். பர்த்டே கூட நீங்கள் வந்து இது மாதிரி கேக் ட்ரை பண்ணி பாருங்கள். சாக்லேட் நட்ஸ் கேக் வந்து எப்படி செய்கிறது, அந்த ஸ்பான்ச்சினஸ் எல்லாம் எப்படி கொண்டு வரதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி குக்கி தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நட்ஸ் கேக் செய்யறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் மேலே சல்லடை ஒன்று வச்சுட்டு ஒரு டம்ளர் மைதா மாவு எடுத்துக்கலாம். இதோட அளவு வந்து 200 கிராம். உங்கள் வீட்டில் வந்து எந்த மெஷர்மெண்ட் கப் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 பிஞ்ச் மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபோக்கோ இல்லை விஸ்கோ வச்சு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கலக்கும்போது இதில் ஏதாவது கட்டிகள் இருந்துச்சுன்னா அந்த கட்டிகளும் வந்து உடஞ்சிரும். அவ்வளோதான், சளிச்சு எடுத்தாச்சு. இதை வந்து ஒரு ஃபோக்கோ இல்லை விஸ்கோ வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, கொக்கோ பவுடர் எல்லாமே எல்லா மைதா மாவுலேயும் நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். அடுத்து இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் 3 முட்டையை வந்து உடச்சி சேர்த்துக்கலாம். இந்த 3 முட்டையும் ஹேண்ட் விஸ்கோல் ஹேண்ட் பிளெண்டர் எது இருக்கோ அதை வச்சு நல்லா நொற வர அளவுக்கு நம்ம அடித்து எடுத்துக்கலாம். ஹேண்ட் விஸ்கு பிளெண்டர்லாம் இல்லைன்னா நீங்கள் ஃபோக் வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட நீங்கள் 1/4 மணி நேரம் அடித்தீங்கன்னா நல்லா நுரையோட பொங்கி வரும். அந்த ஸ்டேஜுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1-5 நிமிஷம் ஆச்சு, நல்லா நொற வர அளவுக்கு பொங்க வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு 5 நிமிஷம் நல்லா கொஞ்சம் திக்காகும், அந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இந்த முட்டை கூடவே 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். அப்போ தான் முட்டையோட பேட் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து முதல்ல இருந்ததை விட நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு முட்டை வந்து அடித்து எடுத்தாச்சு. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில், கோல்டன் ஆயில் இது வேணால் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா நல்லா எல்லா பக்கமும் அந்த எண்ணெய் வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கலக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபுல்லாக போட்டோம்னா கட்டியாயிரும், அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நல்லா ஸ்மூத்தியான கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸும் போட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் பால் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கேக் பேட்டர் தயாராகிடுச்சு. இந்த மாதிரி மேலேருந்து ஊற்றும் போது ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இந்த கேக்கை வந்து ஊற்றி வேக வைக்கிறதுக்காக நம்ம ஒரு குக்கர் ரெடி பண்ணியிருக்கோம். இதில் வந்து நம்ம ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் கோதுமை மாவை வந்து போட்டு நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஆல்ரெடி வந்து போட்டிருக்க ஆப்பிள் கேக் அதிலெலாம் வந்து எப்படி இந்த மாவை டஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லி போட்டிருக்கோம். அதோடய லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க பேட்டரை வந்து இதில் ஊற்றிடுங்க. ஊற்றுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு டூத்பிக் வச்சு ஃபுல்லாக கீழே வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக ரெடியூஸ் ஆகும். அடுத்து பார்க்குறதுக்கு வந்து கொஞ்ச நாள் லுக்காக இருக்கணுங்கிறதுக்காக பாதாமும் முந்திரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து இந்த கேக் மாவு மேலே ஃபுல்லாக நம்ம கேப் இல்லாமல் நல்லா தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டதுக்கப்புறமா குக்கரை மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இதில் வந்து விசிலும் உள்ளே இருக்க அந்த கேஸ் கட்டும் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. இதை வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்க தோசை கல் மேலே நம்ம வச்சுக்கலாம். உங்களுக்கு இது ப்ரீஹீட் பண்ணுறதுலேயே ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம கீழே இருக்க லிங்க்கில் கொடுக்குறோம், அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எப்படின்னு. இந்த அளவுக்கு சிம்மில் வச்சுக்கலாம். ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுட்டு வேக வச்சுக்கோங்க. இது 40-45 நிமிஷம் வந்து நல்லா வேகட்டும். இப்போ வந்து 45 நிமிஷம் ஆச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேக் வந்து நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. நம்ம மேலே போட்ட அந்த முந்திரி அதெல்லாம் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரே சைடாக நடுவில் வந்துருச்சு. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை.
இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு டூத்பீக்கை வந்து அடியில் வரைக்கும் நல்லா விட்டு குத்தி பாருங்கள். இந்த குச்சியில் வந்து எதுவுமே ஒட்டலைன்னா கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படி ஒரு வேளை ஒட்டுச்சுன்னா ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து சூடு நல்லா ஆறினதுக்கப்புறமா இந்த கத்தியை வந்து ஃபுல்லாக ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்துட்டு மேலே ஒரு பிளேட் வச்சு நம்ம திருப்பிக்கலாம். திருப்பிட்டு நம்ம நல்லா தட்டிட்டோம்னா உள்ளிருக்க கேக் வந்து அழகாக வெளியே வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய கேக் வந்து தயாராகிடுச்சு. அமுதி பார்த்தா நல்லா சாஃப்டாக இருக்குது. இது வந்து கிறிஸ்மஸ் டைம் நியூ இயர்க்கெல்லாம் செய்கிறதுக்கு கரெக்டான கேக்காக இருக்கும். உங்கள் வீட்டில் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.